ஆடும் பரிவேல் அணி சேவல்யனே, பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில், சாடும் தனியானை சகோதரனே, சாடும் தனியானை சகோதரனே. அன்பார்ந்த இந்து தர்மத்தை போற்றும்படியான உலக தமிழ் சொந்தங்களுக்கு கனிவான வந்தனம். அன்பானவர்களே, மகா கந்தர் சஷ்டி இரண்டாம் நாள் விரத வைபவம். இந்த அற்புதமான இரண்டாம் நாளிலே முருகப்பெருமானுடைய லீலைகள் பல உண்டுங்க. ஆமாம், முருகரு கார்த்திகை பெண்கள் வளர்க்க எப்படியெல்லாம் வளர்றாராம். ஆறு குழந்தைகள் சரவண பொய்கையில் ஆட ஓர் ஒரு, பாட ஓர் ஒரு, செங்கை அறைய ஓர் ஒரு அப்படின்னு கச்சியப்பர் சொல்கிறார். அந்த கங்கை நீரை அப்படியே குழந்தை சுவாமி குமாரசுவாமி காலால் கலக்கிறாராம். அப்போ கங்காதேவி போற்றுகிறாளா, ஆஹா இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் அழகா குகா முருகா எண்ணிலே மூழ்கி அவங்க பாவத்தை தீர்க்கிறாங்க, இந்த பாவமெல்லாம் என் மேலே சேர்ந்து போகுது. முருகா அருமுகா சுப்பிரமணியா, உன்னுடைய பாதம் பட்டு கலக்கினதுனால இந்த கங்கையினுடைய பாவமெல்லாம் விலகுதுன்னு ரொம்ப முருகனை போற்றுகிறாள் கங்கை. அப்படி குமார கடவுள் உமையம்மையானவள் பொற்கிண்ணத்தில் பாலை கொடுத்து அதை கார்த்திகை பெண்கள் கொடுத்து வளர்க்குறாங்க. இப்படி இவருடைய லீலை சொல்லிக்கிட்டே போகலாம். முதன் முதல்ல புல்லாங்குழல் வாசித்தவரே முருகப்பெருமான் தான். ஆமாம், இப்படி லீலைகள் செய்கிற பொழுது இந்த குமார கடவுள் ஒரு நாள் கந்தகிரி என்று சொல்லக்கூடிய கைலாயத்தின் ஒரு பகுதியில் இருக்கிறாரு. பிரம்மதேவன் வழக்கமாக கைலாயத்துக்கு பரம்பொருளை தரிசிக்க போகிறான். எப்போவுமே நாம் எல்லாம் கூட எந்த கோவிலுக்கு போனாலும் இந்த வழிபடுற முறைன்னு இருக்குதுங்க. நாம் என்ன பண்ணுறோம், பல கோடி செலவு பண்ணி கோயில் கட்டி வச்சுருந்தா அந்த ராஜகோபுரம் படிக்கல்ல கற்பூரம் ஏற்றுறோம். ஏற்றக்கூடாது, கற்பூரம் ஏற்றுறதுக்குன்னு ஒரு இடம் அர்ச்சகர்கிட்ட கொடுத்துடணும், அவங்க தேவையான போது பயன்படுத்திக்குவாங்க. நாம் விழுந்து கும்பிடுறது இந்த பலிபீடம் கொடிமரத்தாண்ட தான் கீழே விழுந்து கும்பிட்டு வெளிப்பிரகாரம் உட்பிரகாரம் இப்படி கருவறை போய் வணங்கணும். ஆனால் இந்த வெளிப்பிரகாரம் உட்பிரகாரத்தை வணங்குற பொழுது பல தெய்வங்கள் பரிவாரங்களை வணங்கலாம். பிரம்மதேவன் நேராக சிவபெருமானை தரிசிக்க போகிறார். சரி வரும்போது வருவார்னு முருகர் அமைதியாக இருந்தார். வரும்போது நேராக போனார். முருகர் பார்த்தார், வீரவாகு இந்த பிரம்மனை கூப்பிடு. வீரவாகு நேராக போனார். நாலு முகம் உங்களை கூப்பிடுது, ஆறு முகம் என்னவோ முருகன் கூப்பிடுறானேன்னு வந்தார். ஐயா பிரம்மதேவரே, என்ன அப்படி போய் வளம் வந்து வர்றீங்க? ஆமாம், நான் வேதம் ஓதி உயிர்களை படிக்கிறேனே, அதனால அப்பாவை போய் தரிசனம் பண்ணிட்டு வரேன். அப்படியா, உயிர்களை படிக்கிறீங்களா? உங்கள் தொழில் படிப்பு தொழிலா? ஆமாம் முருக, உனக்கு தான் தெரியுமே. சரி பிரம்மதேவரே, எதை கொண்டு படிக்கிறீர்? வேதத்தை கொண்டு படைக்கிறேன் முருக. அப்படியா, வேதம் உங்களுக்கு தெரியுமோ? தெரியும், இந்த உலகத்தில் தெரியும்னு சொன்னால் கர்வம் வந்துடுச்சுன்னு அர்த்தங்க. ஆமாம், கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு, அப்படி அவைய சொல்லிட்டாங்க இல்லையா. அப்படி தெரியும்ன உடனே சரி வேதம் சொல்லுங்கன்னார். அப்போது வேதத்தை சொல்ல தொடங்குகிறார் பிரம்மதேவர். ஓம், பிரம்மதேவரே நிறுத்துங்கோன்னார். என்ன முருகா, இப்போ சொன்னீங்களே ஓம், இந்த பிரணவத்துக்கு பொருள் சொல்லிட்டு தொடர்ந்து வேதத்தை சொல்லுங்கோன்னார். தூமரைக்கெல்லாம் ஆதி எனப்படும், தூமரைக்கெல்லாம் ஆதியான ஓம் எனப்படும் பொருள் உணராது திகைத்தோன் மலரோன் என்றார். நாம் இனி சில அறிந்தனம் என்பது நகையே. நாம் எனக்கு பாரதம் தெரியும், ராமாயணம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறது பேதமைன்றார். பிரம்மதேவனுக்கே படைக்கும் கர்த்தாவுக்கே ஓம் என்கிற பொருள் தெரியாது திகைத்தாராம். ஒரு கொட்டு கொட்டி சிறையில் அடைச்சிட்டார். அப்போ முருகப்பெருமானே படைக்கிறார். பிரம்மனை
சிறையில் அடைச்சதுனால. இப்ப முருகர் படைக்கிற அளவுக்கு நாராயணனால காப்பாத்த முடியல, ருத்ரனால அழிக்க முடியல. இப்ப முத்தொழிலையும் முருகரே செய்யறார். இதை பார்த்த இறைவன் வந்து, முருகா பிரம்மனை விடுதலை பண்ணு, கோபப்படுற மாதிரி நடிச்சார் பிள்ளைகிட்ட. பிள்ளைங்க கிட்ட சில நேரத்துல கண்டிப்பு இருக்கணும், கண்டிச்சு வளர்க்குற பிள்ளை தான் பயபக்தியா வளருவான். அப்படி அப்பா பேச்சை கேட்டு பிரம்மனை சிறை விடுத்து, அப்பா பிரணவத்துக்கு பொருள் சொல்றது தெரியல, பிரம்மனுக்கு சிறையில் அடைச்சேன். அப்ப உனக்கு தெரியுமா? தெரியும்பா. அப்ப எனக்கு சொல்லு. சொல்லணும்னா நான் சொல்ற இடத்துல உட்காரணும், நீங்க கேட்கிற இடத்துல உட்காரணும்பா. உயரமா ஆசனத்துல முருகரும், கீழே மண்டியிட்டு பணிந்து தகப்பன் சுவாமியாக முருகரும், அப்பாவாகிய முருக சிவபெருமான் பணிந்து உட்கார்ந்து மண்டியிட்டு கேட்கிறாரு. அப்பதான் சொல்றார், நீயும் நானும் தாம்பா பிரணவம், சுப்பிரமணியோம் என்கிற பொழுது நானுமாக, சதாசிவோம் என்கிற பொழுது நீயுமாக இருக்கிறோம். பிறன்னா உயர்ந்த, நவம்னா புதிய, உயர்ந்த புதிய தத்துவம். இந்த மந்திரம் சொல்லும் பொழுது பாருங்க, சுப்பிரமணியோம் சதாசிவோம் ஓம்னு முடியும். இப்ப கூட வீட்டில் யாராவது நம்ம ஏதாவது சொன்னா, கடைக்கு போய் வா, ம், பாத்திரம் எடுத்துக்கணுவா, ம், ஊன்றமே அது ஓம். ஓம் என்கிற ஓம்னா அந்த உயர்ந்த புதிய தத்துவம், பாசிட்டிவ் வார்த்தை, நேர்மறையான வார்த்தை. நான் செய்கிறேன், இது நல்லது நடக்கும். இப்படி வேதத்துல பாருங்க, இரண்டே வேதம், சதாசிவோம்னு சிவபரம்பொருளை சொல்கிற பொழுது ஓம், சுப்பிரமணியம் என்கிற பொழுது ஓம். அத்தகைய உயர்ந்த புதிய தத்துவம், பிறன்னா உயர்ந்த, பிரதோஷம் உயர்ந்த தோஷத்தை போக்கக்கூடிய நேரம், பிரணவம் உயர்ந்த புதிய தத்துவத்தை கொண்ட மந்திரம், பிரதம மந்திரி உயர்ந்த மந்திரி, அவருக்கு மேல மந்திரி இல்லை, பிரபு அவர் தான் பெரியவர், ராஜா பிரபுன்னு. அப்படி மிக சிறந்த உன்னத பிரணவ மந்திரம் முருகப்பெருமான் உலகத்திலே மூன்று பேருக்கு அருள் பண்ணார், சிவபரம்பொருள், அகத்திய மகரிஷி, அருணகிரிநாத பெருமான். இவர்களுக்கு நேரடியாக குமாரக்கடவுள் அருளி செய்தார். அத்தகைய சுப்பிரமணியோம் சதாசிவோம் என்கிற பிரணவத்தினுடைய உட்பொருளை இந்த மகா கந்தர் சஷ்டியில் இரண்டாம் நாளிலே நாம் தெளிந்து அருள் பெறுவோம்.